இன்றைக்கி இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டிசீஸாக இருக்கிறது வந்து மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ குறிப்புகள் சொல்கின்றன. இப்போ ஆர்த்தரைட்டிஸ் அதை தவிர வந்து இளம் வயதினருக்கு ஏற்படும் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆர்த்தரைட்டிஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம். இந்த மூட்டில் இருக்கிற குறுத்து தேயறது தான் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்த்தரைட்டிஸ் வர்றவங்களுக்கு மூட்டு வலி எதனால் வரணும்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த குருத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நரம்பு சப்ளை கிடையாது. அப்படிங்கும்போது அந்த குருத்தில் என்ன தான் ப்ரெஷர் பட்டாலும் அந்த மூட்டில் வந்து வலி ஏற்படாது. ஆனால் குருத்து தேஞ்சு கீழே இருக்கிற எலும்பு தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த எலும்பில் வந்து ப்ரெஷர் படும்போது அதுக்கு நரம்பு சப்ளை இருக்குது, அப்போ அந்த மூட்டிலேருந்து வலி ஏற்படும். அதனால தான் வந்து குருத்து தேஞ்சு ஆர்த்ரைட்டிஸ் வந்த பேஷண்ட்ஸுக்கு அவங்க வந்து அழுத்தம் மூட்டுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வலி வர்றதுக்கான காரணம். இப்போ மூட்டு தேய்மானம் யாருக்கு வந்து வர வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து பெண்களுக்கு, அதுவும் உடல் பருமன் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு, அதை தவிர ஸ்போர்ட்ஸ் அதாவது விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர வந்து இப்போ இருக்கிற ஆராய்ச்சி கட்டுரைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஹை ஹீல்ஸ் அணியும் பழக்கம் இருப்பவர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர வந்து பாதம், இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா பாதம் வந்து இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்கும் பாதம், அது வந்து தட்டையாக ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு, அந்த மாதிரி பாதம் வந்து தட்டையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மூட்டு தேய்மானம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து இப்போ ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்கின்றன. இப்போ மூட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் பண்ணால் பயனளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% பேருக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாமையே அவங்கள வந்து குணப்படுத்தலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு வந்து சிறப்பான மருந்து மாத்திரைகள் இருக்கின்றன. அதை தவிர வந்து அவங்க ரெகுலராக பண்ண வேண்டிய எக்ஸசைசஸ், குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு அதுக்கு பேர், அந்த எக்ஸசைஸை தவறாமல் பண்ணணும். இதை தவிர மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கீழே உட்காந்து பார்க்குற வேலைகளை வந்து தவிர்க்கணும். தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது, டேபிள் சேரில் உட்காந்து பண்ணணும். அதே மாதிரி மாடிப்படி ஏறி இறங்குறதையும் அவங்க தவிர்க்கணும். ஒரு லிஃப்ட் இருந்துச்சுன்னா லிஃப்டை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஜாஸ்தி வராமல் அவங்க பாதுகாத்து கொள்ளலாம். இப்போ 10% பேருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனுங்கிறது தேவைப்படுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் மூலியமாக தான் வந்து அவங்கள முழுமையாக வந்து குணப்படுத்த முடியும். அப்படிங்கும்போது முழு மூட்டு மாற்று சிகிச்சை, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரியாக இருக்குது. இப்போ முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், இது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் ஏற்படுறவங்களுக்கு அந்த எலும்பிலிருந்து வலி வருது. ஸோ வலி வரக்கூடிய பாகத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து தொடை எலும்புலையும் கால் எலும்புலையும் மெட்டல் பொருத்தி அந்த ரெண்டு மெட்டலுக்கு நடுவில் பிளாஸ்டிக் வச்சிடுறோம். ஸோ இப்படி இது ஒரு சிம்பிள் கான்செப்ட், வலி வர்ற இடத்த எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலாக மெட்டலும் பிளாஸ்டிக்கும் வைக்கிறதுனால அந்த வலி வந்து பேஷண்ட்டுக்கு வராமல் போயிடுது. ஸோ இதுதான் வந்து முழு மூட்டு மாற்று சிகிச்சை எப்படி பண்ணுறோங்கிறதுக்கான மாதிரி. இன்றைக்கி ரீசண்டாக இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டட் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம், கணினியின் உதவியுடன் கூடிய மூட்டு மாற்று சிகிச்சை. இப்போ கணினி எதுக்கு வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, இல்லை எதனால் வந்து நம்ம கம்ப்யூட்டரோட ஹெல்ப்பை தேடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டு வந்து நீண்ட நாட்கள் அது நல்லா செயல்படணும், அந்த பேஷண்ட் வந்து நடக்கிறது மேலே படி ஏறி இறங்கி உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் நல்ல முறையாக பண்ணணும் அப்படின்னா அது சில விஷயங்களை பொறுத்து இருக்குது. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் மூட்டு மாற்று சிகிச்சையோட சக்ஸஸ் வெற்றி வந்து சில காரணிகளை பொறுத்து இருக்குது. அது எந்தெந்த காரணிகள்னு பார்த்தீங்கன்னா காலோட நேர்த்தன்மை, கால் எவ்வளோ நேராக இருக்குது அப்படிங்கிறது, நம்ம பொறுத்துகிற செயற்கை மூட்டு எந்த கோணத்தில் இருக்குது, சரியான கோணத்தில் பொறுத்திருக்கோமா அப்படின்ட்டு, அப்புறம் மூட்டில் ரெண்டு பக்கமும் இருக்கிற ஜவ்வு வந்து நல்லா பேலன்ஸ் ஆகிருக்கா, அதை வந்து சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா பேலன்ஸ் ஆகிருக்கா. ஸோ இந்த காரணிகளை பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோட மூட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ கம்ப்யூட்டரை வச்சு பண்ணும்போது அதில் இருக்கிற நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலை வந்து சரியான கோணத்தில் இருக்கா அப்படிங்கிறத வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு துல்லியமாக சொல்லும். அப்போ 0° எரர் வரைக்கும் அதை வந்து நம்ம நார்மலாக கொண்டுடலாம், வித்தவுட் எனி எரர் நம்ம அந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அதை தவிர பொறுத்துற அந்த செயற்கை மூட்டோட பாகங்கள் வந்து எந்த கோணத்தில் இருக்குது, அது சரியான கோணத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் கம்ப்யூட்டர் நம்மளுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது துல்லியமான ஒரு சர்ஜரி நம்ம செய்யலாம்.
காலின் ரெண்டு பக்கம் இருக்கிற ஜவ்வுகள் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் வந்து கம்ப்யூட்டர் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம துல்லியமாக பொருத்தும் போது அந்த சர்ஜரி வந்து ஒரு 100% சக்ஸஸ்ஃபுல்லான சர்ஜரியாக வந்து அமையும். இதை தவிர கம்ப்யூட்டரை வச்சு பண்ணும்போது இரத்தப்போக்குங்கிறது மிக குறைவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட ரெக்கவரி, அவங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மிக எளிதில் மிக குறைந்த நாட்கள்லேயே வந்து அவங்க எழுந்து நடந்து படி ஏறி இறங்கி சீக்கிரம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான பயன்கள் வந்து நம்ம கம்ப்யூட்டரை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு இருக்குது. இப்போது மூட்டு ஆப்ரேஷனில் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கிற இன்னொரு சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை. ஸோ இது என்னது ஒரு பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு மூட்டையும் மாற்றாமல் தேஞ்ச பகுதியை மட்டும் மாற்றுறது. இந்த ஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் கிடையாது. பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான். அவங்க வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்மக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு பகுதி மட்டும் தேஞ்சிருக்கும்போது அதனால் வந்து அவங்க அன்றாடை வேலையை பாதிக்கும்போது அந்த தேஞ்ச ஒரு பகுதியை மட்டும் மாற்றுறது தான் வந்து பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை, பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியை பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து மூட்டோட உள்பக்கம், இது மூட்டோட வெளிப்பக்கம். பெரும்பான்மையானோருக்கு இந்த உள்பக்கம்தான் தேயும். ஸோ அப்படிங்கும்போது அந்த தேஞ்ச உள்பகுதியை மட்டும் நாங்கள் மாற்றுவோம். ஸோ இதுதான் பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பேர். இதோட நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த நீ ஜாயிண்ட், ஒரு 70% ஆஃப் த நீ ஜாயிண்ட், ஒரு நார்மல் மூட்டில் 70% நம்ம தொடர்றது கிடையாது. ஸோ முக்கியமான ஜவ்வுகள் அப்புறம் தேயாத பகுதி அதை வந்து நம்ம விட்டுடுறோம். அப்படிங்கும்போது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க மூட்டோட ஃபீல் ஒரு நார்மல் ஃபீல் இருக்கும். அவங்க இயற்கை மூட்டை எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த பகுதி மூட்டு மாற்று சிகிச்சைனப்பா. ஸோ அவங்க ஃபுல்லாக மூட்டை மடக்கி நீட்டி அவங்க நடந்து ஏறி இறங்கி போகும்போது சில பேஷண்ட்ஸும் விளாந்து ஈவன் விளையாடக்கூட செய்கிறாங்க. அப்போ அந்த நார்மல் ஃபீல் இருக்கும், ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களோட ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும், பிளட் லாஸ் ரத்தப்போக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாரி நார்மல் ஆப்ரேஷன் மூட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பெருசாக வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை, மினிமலி இன்வேசிவ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சின்ன துளை மூலமாகவே வந்து இந்த பகுதி மூட்டு மாற்று சிகிச்சையை நம்ம செய்து முடிக்கலாம். இது வந்து பகுதி மூட்டு மாற்று சிகிச்சையோட சிறப்பு அம்சங்கள். இப்போது ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு என்ன சர்ஜரி, பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை, கம்ப்யூட்டர் உதவியுடன் கூடிய மூட்டு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இளம் வயதினருக்கு ஏற்படும் பிரச்சனைகள், மூட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் அதை எப்படி நம்ம விஞ்ஞானத்திலிருந்து நம்மளுக்கு அதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இளம் வயதினருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டில் மெயினாக இருக்கிற ஜவ்வுகள் நார்கள். ஸோ இந்த ஜவ்வுங்கிறது ரெண்டு மூட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஜவ்வுகள், அப்புறம் நாருங்கிறது ரெண்டு இளம்பையும் இணைக்கக்கூடிய நார்கள். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா முன்கற்றை நார். இப்போ உங்களுக்கு இந்த ஒயிட்டாக இருக்கிற வெள்ளையாக இருக்கிற முன்கற்றை நார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நார். ஸோ இந்த ஜவ்வுலேயோ இல்லை நார்லேயோ அடிபட்டுச்சுனாவோ அவங்களுக்கு வந்து மூட்டை மடக்கி நீட்டுறப்போ ஒரு வலி ஏற்படலாம், அடிக்கடி மூட்டில் வந்து வீக்கம் ஏற்படலாம். அது தவிர மிக முக்கியமாக மூட்டு நழுவுறது, ஸோ ஒரு ஸ்டெடியாக இருக்காது. அவங்க டக்குன்னு திரும்பும்போதோ இல்லை ஒரு ஆட்டோ ஒரு பஸ்ஸை பிடிக்கணும்னு நினைக்கும் போதோ டக்குன்னு அவங்க மூட்டு வந்து நழுவுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் வந்து அவங்க விலக்கூட நேரிடலாம். ஸோ அப்படிங்கும்போது அவங்களால வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கோ குதிக்கிறதுக்கோ இல்லை ஓடுறதுக்கோ முடியாமல் போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இளம் வயதினருக்கு மெயினாக விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வரலாம். இப்போ இந்த மாதிரி முன்கற்றை நார் கிளியறதை வந்து மூட்டின் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் ஆஃப் த நீ அப்படின்னு வந்து கூறுவார்கள். ஸோ இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இப்போ விஞ்ஞானத்தில் என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவி துளை மூலம், அதாவது கீஹோல் சர்ஜரி மூலயமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணலாம். அதில் வந்து இந்த முன்கற்றை நார் ஆன்டீரியர் குருஷியேட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நார் கிளியும் போது அவங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல இருந்து மூட்டின் பின்பகுதியிலிருந்து ஒரு ஜவ்வை எடுத்து அந்த கிழிந்த ஜவ்வின் பாகத்தில் வச்சு அதை ரெண்டு பக்கமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அந்த நழுவுற ஃபீலிங் இருந்தவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்டெடியாக இருக்கும். அவங்க வந்து பழையபடி வந்து அவங்க ஜம்ப் பண்ணலாம், ஓடலாம், ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க ஸ்போர்ட்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சாவி துவாரம் மூலயமாகவே பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் பலனளிக்கிறதா இருக்கும். இதை தவிர வந்து எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வுகள் கிழிந்தால் அதுக்கும் வந்து அந்த ஜவ்வுகளை ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு இப்போ இதே மாதிரி கீஹோல் சிகிச்சை மூலம் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியும் இப்போ
வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நவீன சிகிச்சைகள் மூலம் மூட்டில் ஏற்படும் அநேக பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து இன்றைக்கி தீர்வு காணலாம்.